என்னோட வாழ்நாள் முடியும் வரை இவரோட ஓவர் ஸ்பெல்லை வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது என்றும் நம்ம கேன் வில்லியம்சன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. ஒத்தையா வந்துட்டு எங்களோட வாழ்நாள் தொடரும் சோகத்தை வந்துட்டு கன்னியூ பண்ணியிருக்காரு முகமது சமி என்று. கண்ணீருடன் வில்லியம்சன் இப்படி பேசினதை பார்த்தது இல்லைங்க, காம் கம்போஸில் பேசுவார், பட்டு ரொம்ப டிப்ரெஷனாக பேசிட்டார், ஓகேவா, கண் காங்கிட்டார் என்றே சொல்லலாம். இந்திய ஃபேன்ஸை முதன் முறையாக பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் தயவு தச்சனை பார்த்துருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்கிறது கெஞ்சி பேசியிருக்கார் என்றே சொல்லலாங்க. ஓகே, அதாவது என்ன சொல்கிறது, 397 ரன் அடித்த போதே இந்திய பேட்ஸ்மேன்கள் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தோத்துருவோம்னு. ஆனால் இறுதி வரை போராடினாங்க. என்ன சொல்கிறது, கேன் வில்லியம்சனும் மிட்சலும் ப்ளே பண்ணுற விதத்தை பார்க்கும்போது டெஃபினட்டாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சோம், பட் 33வது ஓவர் தாங்க கேமை திருப்பினார். இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஆடுகளம் வந்துட்டு ஃப்ளாட்டாக தான் இருந்தது, 400 ரன் கூட இங்கே அடிக்கலாம், பட் எந்த பவுலருக்குமே இங்கே எடுக்கலை. ஆனால் இப்படி ஒரு ஃப்ளாட்டான கண்டிஷன்லையும் இவர் என்னம்மா பவுலிங் போகிறாரு, ஒரு கடவுளை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இவர் வேறு லெவலில் பவுலிங் போட்டார், என்னால் நம்பவே முடியலை. இவருக்கு மட்டும்தான் இந்த ஆடுகளத்தில் சுபிங்காச்சு, அது எப்படின்னு இன்னவரை என்னால் நம்ப முடியலை. மேட்ச் முடிஞ்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் சூழலில் கூட என்னால் நம்ப முடியலை, அந்த அளவுக்கு முகமது சமிக்கு மட்டும் சுவிங்காச்சு பவுலிங். இன்னமும் மேஜிக் வச்சிருக்காரு கையில், வேற லெவல் சீமர்ஸ் பவுலர்ஸ். இந்த வருடம் உலகக்கோப்பை இந்தியா வின் பண்ண போகிறாங்கன்னா இந்த கட்டத்துக்கு நெருங்கி இருக்காங்கன்னா, அதாவது இதுவரை உலகக்கோப்பை தொடர் நடந்தது இல்லையா, தொடர் 10 வெற்றியை பதிவு செஞ்சது இதுவே முதல் முறைங்க, அப்படி ஒரு ஹிஸ்டரியை பண்ணியிருக்காங்க. சேம் டைம் நியூசிலாந்து 7 முறை அரையிறுதி அதாவது செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க உலகக்கோப்பை தொடர், 2 முறை ஃபைனலுக்கு வந்திருக்காங்க, பட் 9 முறையும் அவங்களால வேர்ல்டு கப் வின் பண்ண முடியலைங்க. தொடரும் சோகம், எப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தொடர்கிறதோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வேர்ல்டு கப்பில் தொடர்கிறது. இந்த சோகத்துக்கு மிகப்பெரிய காரணமே முகமது சமி தான். எப்படி அந்த மனுஷன் 7 விக்கெட் எடுத்தாரு, ஒத்தையாக வந்துட்டு மிகப்பெரிய நியூசிலாந்து டீமை நாக் அவுட் பண்ணிட்டாரு. ஏன்னா இது ஃப்ளாட் பிச், பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு வேற லெவலில் விளையாடலாம், 400 ரன் கூட அடிக்கலாம், 450 ரன் கூட ஸ்கோர் பண்ணுற அளவில் தான் ஆடுகளம் இருந்தது. இந்த ஆடுகளத்தில் இவர் போட்ட பவுலிங் வந்துட்டு டெஸ்ட் ஆடுகளம் மாதிரி மாற்றியிருக்காரு, எப்படி பண்ணார்னு என்னால் நம்பவே முடியலை, மல்டி மராக்கலாக இருக்கிறது என்றும், என்னோட வாழ்நாளில் அதாவது இப்படி ஒரு ஓவர் ஸ்பெல்ல மறக்கவே முடியாது, அப்படி ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காரு என்றும் கேன் வில்லியம்சன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. நாங்கள் இந்த நாக் அவுட் மேட்ச்சில் தோத்துருக்கோம்னா அதற்கு முழுமையாக வந்துட்டு இவர் தான் முகமது சமி தான் காரணம், எங்களோட வெற்றியை வந்துட்டு தட்டி பறித்துட்டார், எங்களோட வாழ்நாள் கடமையும் ஒத்தையாக தட்டி பறித்து விட்டார் என்றும் கண்கலங்கி பேசியிருக்காரு. சேம் டைம் இந்திய ஃபேன்ஸ் குறித்து என்ன பேசியிருக்காருனா, ஃபுல்லாக வந்துட்டு இந்தியாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சமாவது ஈவரக்கம் பார்த்துருக்கலாம், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா எங்கள் பிளேயர்கள் வந்துட்டு கொஞ்சம் உத்வேகமாக விளையாண்டுருப்பாங்க, ஓவரால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்திய ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் இருந்ததால் டீமில் இருக்கும் சக பிளேயர்கள் வந்துட்டு அண்டர் ப்ரெஷர் ஆகிட்டாங்க, அவங்க விட்ட சவுண்டில் வந்துட்டு ஆடிட்டாங்க, பதட்டம் ஏற்பட்டுருச்சு, அதுவும் தோல்விக்கு காரணம். இந்தியாவுக்கு வந்துட்டு 100% பக்கபலமாக வந்துட்டு இந்திய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களால இப்படி ஒரு வெற்றியை பதிவு பண்ண முடிகிறது. டெஃபினட்டாக ஃபைனலும் இந்தியா தான் வின் பண்ணுவாங்க, எந்த டீம் வந்தாலும் டெஃபினட்டாக இதே நிலைமை தான் ஏற்படக்கூடும் என்று கேன் வில்லியம்சன் ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. சேம் டைம் சச்சின் சாதனையை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாழ்நாளில் யாருமே ஓவர்டேக் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், பட் விராட் கோலி வந்துட்டு குறைந்த போட்டியில் ஒரு 250 போட்டியில் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவரால் மட்டும்தான் அப்படி ஒரு சாதனையை பதிவு பண்ண முடியும். விராட் கோலி சாதனையை இனிவரும் பிளேயர்கள் எதிர்காலத்தில் பீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய குவஸ்டின் மார்க், விராட் கோலிக்கு மிகப்பெரிய சலீட் என்றும். இந்தளவுக்கு இந்தியா இந்த வருடம் வேர்ல்டு கப்பை வின் பண்ண போகிறாங்கன்னா அவரோட பங்களிப்பு 90% இருந்திருக்கு என்றும் ஃபைனலாக விராட் கோலியை பாராட்டிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க கேன் வில்லியம்சன்.